ஹலோ விவஸ், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். நம்ம யூனிஃபார்மில் ஸ்கர்ட் பாக்ஸ்லேட் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் இந்த சேனலை இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாத விவஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கான மெட்டீரியல் எடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம மடித்து கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கிள் ஸ்கர்ட் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஃபோல்டிங்கை கீழே வர, அதாவது ஃபோல்டிங் மேலேயும் கரைப்பகுதி கீழே வர மாதிரி வச்சுட்டு சென்டரில் இங்கே கட் கொடுத்துட்டு அதை ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஸ்கர்ட் இது பண்ணலாம். இப்போ நான் ரெண்டு ஸ்கர்ட்டுக்கான துணி வச்சுருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா நாலு கரைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மேலேருந்து இது இப்படி ஃபோல்டிங்காக போட்டுட்டு கீழே கரைப்பகுதியிலேருந்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதை கட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஸ்கர்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டபுள் கிளாத் வரும். இப்போ நம்ம டபுள் ஸ்கர்ட் எடுக்கிறதுனால இதை ஃபோல்டிங்காக ஒரே கிளாத்தாகவே எடுத்துடுறோம். இப்போ இதுக்கு எப்படி உயரம் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கரைப்பகுதி வருது இல்லையா, இந்த கரைப்பகுதியை விட்டுட்டு 3 இன்ச்சஸை முதல்ல மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பகுதி இல்லாமல் 3 இன்ச்சஸ் முதல்ல மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து உங்கள் இடுப்புலேருந்து எவ்வளோ உயரம் தேவையோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸை கம்மி பண்ண போகிறோம். 2 இன்ச்சஸ் எது கம்மி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே பெல்ட் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதனால உயரத்துலேருந்து 2 இன்ச்சஸை கம்மி பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உயரம் 20, அதில் வந்து 2 இன்ச்சஸை மைனஸ் பண்ணிட்டோன்னா 18 இன்ச்சஸ், இதுலேருந்து 3 இன்ச்சஸ். இதுதான் ஸ்கர்ட்டுக்கு நம்ம வெட்டியிருக்க துணி. இப்போ இதில் பேக்கெட் வைக்கிறதுக்கு, இப்போ நார்மலாக நம்ம சென்டரில் கட் கொடுத்துருந்தோம்னா நம்ம ஈஸியாக அப்படியே பேக்கெட் வச்சிடலாம். இப்போ இது ஃபோல்டிங் கிளாத்துன்றதுனால இதில் எப்படி பேக்கெட் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட்டுக்கு கிளாத் வந்து சிங்கிள் கிளாத்தாகவே எடுத்துடுறோம். பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ், 11 இன்ச்சஸ் உயரம். இப்போ இது ஒரே கிளாத்தாக இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்கர்ட்டுக்கு மேலே சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங் பகுதி, இதை முதல்ல இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சென்டர். அதே மாதிரி இந்த பேக்கெட்டுக்கு துணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சென்டராக இப்படி மடிச்சுட்டு சென்டரும் சென்டர் இப்படி ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து ஒரு 7.5 இன்ச்சஸ் போட்டுட்டு நம்ம மிஷினில் இங்கேருந்து தையல் ஆரம்பித்து கரெக்டாக இந்த 7.5 ஊசி உள்ளே நிறுத்தி அப்படியே வி மாதிரி இப்படி ஸ்டிச்சஸ் கொண்டு வரப்போகிறோம். இந்த வி மாதிரி தையல் கொண்டு வந்துட்டு சென்டர் கட் பண்ணி இந்த கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி எப்படி பேக்கெட் தைக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சென்டர் பகுதியை இப்படி வச்சுட்டு ஊசி உள்ள திருப்பிட்டு வச்சு இது திருப்பிடுங்க. திருப்பிட்டு இதிலிருந்து அந்த ஃபுட்டோட அளவு இருக்க மாதிரி தையல் தச்சு கொண்டு வந்துடுறோம். தச்ச தையலுக்கு சென்டரில் இது மாதிரி கரெக்டாக அந்த லாஸ்ட் இருக்கும் கட் கொடுத்துட்டு இந்த பேக்கெட் பீஸை இப்படியே உள்பக்கமாக திருப்பினோன்னா நமக்கு இது மாதிரி வி ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை கரெக்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஓரமாக தையல் போடுறோம். மேல் தையல் போட்டதுக்கப்புறமா பின்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பீசஸ் கிடைக்கும். இதை இப்படி ஒன்றா வச்சுட்டு இந்த பேக்கெட் பீஸை மட்டும் இப்படி தனியாக எடுத்துடுங்க. இப்படி தனியாக எடுத்துட்டு இங்கேருந்து
இப்படி வளைவா இதை ஸ்டிச் பண்ண போறோம். ரெண்டு தையல் போட்டுடுங்க. ஸ்கர்ட்ல உள் பக்கமா இந்த பாக்கெட்டை தச்சு ரெடி பண்ணிட்டோம். பாக்ஸ் பிளீட் வச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த பாக்கெட் பீஸ் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அதற்கு இது இப்படி தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு சைடும், அதாவது ரெண்டு சைடு வருது இல்லையா, இந்த ரெண்டு சைடை இப்படி சின்னதாக ரெண்டு மடிப்பு மடித்து நம்ம ஓரமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். சைட்ல மடிச்சு தச்சதுக்கு அப்புறமா கரைப்பகுதியை இது மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சு தச்சிருங்க. தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கோம் இல்லையா கீழே மடிக்கிறதுக்கு, அதை இப்படி மடிச்சிருங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு கீழே மடிக்கிறதுக்கு 3 இன்ச்சஸ் விடுங்க. அப்பதான் உங்களுக்கு பாக்கிறதுக்கு லுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கீழே மடிச்சு தச்சதுக்கு அப்புறமா முதல்ல எத்தனை பாக்ஸ் பிளீட் வைக்க போறோம் அப்படின்றத முதல்ல நம்ம டிசைட் பண்ண போறோம். இப்போ நான் இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து 8 பாக்ஸ் பிளீட் வைக்க போறேன். இப்போ இந்த 8 பாக்ஸ் பிளீட்டை நம்ம எப்படி ஈவனா நம்ம ஸ்கர்ட்ல கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க கிளாத்தை. நம்ம ரெண்டு சைடு கீழே மடிச்சு தச்சிருக்க கிளாத்தை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பாதியா அடிச்சு இல்லையா, இப்போ இந்த பாதியில 4 பிளீட்டும் அடுத்த பாதியில 4 பிளீட்டும் நம்ம வைக்க போறோம். இப்போ இந்த பாதியை முதல்ல நம்ம அளக்க போறோம். எவ்வளோ இருக்கு அப்படின்றத முதல்ல அளக்க போறோம். அளந்தா 36 இன்ச்சஸ் வருது. இந்த 36-ஐ 4-ஆல டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சஸ் வருது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபோல்டிங்ல இருந்து 9 இன்ச்சஸை முதல்ல மார்க் பண்ணிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 4 பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி பாக்ஸ் ஃபிளீட் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இடுப்பு சுற்றளவு, உங்கள் இடுப்பு சுற்றளவை நீங்கள் எத்தனை பாக்ஸ் ஃபிளீட் வைக்க போகிறீங்களோ அதால் நீங்கள் டிவைட் பண்ண போறீங்க. இப்போ இதுக்கான இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா, இப்போது இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சஸ். இந்த 26-ஐ நம்ம 8 பாக்ஸ் பிளீட் வைக்க போகிறோம் இல்லையா, அதால் டிவைட் பண்ண போகிறோம். 26 / 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வருது. அதாவது இந்த 9 இன்ச்சஸ் இருக்கிற இடத்த அந்த 3 இன்ச்சஸ்க்கு நம்ம பாக்ஸ் ஃபிளீட் கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 இன்ச்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை 3-ஆல டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சஸ் வரும். அதாவது இதை பாருங்க, 3 3, இது ஒரு 3. இப்போ இதை எப்படி நம்ம பாக்ஸ் ஃபிளீட் வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா அந்த 3, இதை கரெக்டாக இப்படி வச்சிருவோம். அதே மாதிரி இங்கே இருக்க 3-ஐயும் இப்படி மடக்கி இப்படி வச்சிருவோம். நமக்கு மேலே வந்து தேவையான அந்த 3 இன்ச்சஸ் வந்துடும். இதே மாதிரி 8 பிளீட் எப்படி நம்ம இப்போ மிஷின்லேயே கையில் தைக்காமல் மிஷின்லேயே எப்படி தைக்கிறது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் எப்படி நம்ம பாக்ஸ் ஃபிளீட் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு 3 இன்ச் இல்லையா, இந்த பாயிண்ட் எடுத்து அப்படியே பாதியாக மடித்து அதுக்கு முன்ன இருக்க பாக்ஸ் ஃபிளீட்டோட ஓரமாக வச்சுக்கணும். ஒரு பாக்ஸ் ஃபிளீட்டுக்கும் இன்னொரு பாக்ஸ் ஃபிளீட்டுக்கும் கேப் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி வச்சுட்டு முதல்ல இதில் ஒரு தையல் போட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான 3 இன்ச்சஸ் இது மட்டும்தான். இப்போது இந்த 3 இன்ச்சஸ் கிட்ட இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அடுத்த 3 இன்ச்சஸ்ன்ற இப்படி வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஃபிளீட் வந்து கரெக்டாக 3 இன்ச்சஸ். நீங்கள் வந்து இன்ச் டு இன்ச் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது, உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ண உடனே இப்போ அடுத்த ஃபிளீட்டுக்கு திரும்பவும் இந்த 3 இன்ச் எடுத்துகிட்டு வந்து அடுத்த பாக்ஸ் ஃபிளீட் கிட்ட இப்படி ஓரமாக இப்படி வச்சுட்டு முதல்ல ஒரு தையல், இப்போ அடுத்ததை இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு இதே மாதிரி ஸ்கர்ட்டுக்கு ஃபுல்லாக இந்த 8 பாக்ஸ் ஃபிளீட்டுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஃபிளீட் செய்யுங்க. இப்போ கடைசியாக வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் சரி கடைசியாக முடிக்கும்பொழுதும் சரி இந்த ஃபிளீட்ஸ் வருது பார்த்தீங்களா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதீங்க. அதாவது இந்த ஃபோல்டிங் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக இங்கே விடாமல்
ஒரு கால் அளவு இருக்கிற மாதிரி விட்டுட்டு வைங்க. ஏன்னா அப்போதான் நம்ம பெல்ட் தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் ப்ளீட் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம சென்டரில் பேக்கெட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீஸை இந்த பாக்ஸ் ப்ளீட்டுக்கு இப்படி உள் பக்கமாக இப்படி வச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டுட்டு போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு ஈவனாக இருக்கும். இதில் பேக்கெட் பீஸ் இப்படி வச்சுட்டு இப்போது பாக்ஸ் ப்ளீட் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு பெல்ட் வைக்கிறதுக்கு முன்னே இந்த பாக்ஸ் ப்ளீட் இதில் நீங்கள் முதல்ல அயன் பண்ணி அந்த ஷேப்பை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அயன் பண்ணுறதோட அயனிங் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த அயனிங்கோட கோடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறமா அயன் பண்ணிங்கன்னா மேல் பக்கம் உங்களுக்கு ஈவனாக வந்து அடிப்பக்கம் உங்களுக்கு மாறி வரும். அதனால ஃபஸ்ட்டு இதை இந்த பாக்ஸ் ப்ளீட் மாதிரியே வச்சு இப்போ தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணி வச்சிட்டோம். பெல்ட் வைக்கிறதுக்கு முன்னே இது மாதிரி நல்லா அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இடுப்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடுப்பு சுற்றளவை விட 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக அகலம் இருக்கணும். அதாவது இடுப்பு சுற்றளவு வந்து 26, அதோட 4 இன்சஸ் சேர்த்து 30 இன்சஸ் பிரெத்து, 5 இன்சஸ் லென்த்து. அதாவது பெல்ட்டோட அளவு வந்து 2 இன்சஸ், அதை ஃபோல்டு பண்ணால் மின்பக்கம் 2 பின்பக்கம் 2ன்னு சொல்லிட்டு 4 இன்சஸ் ஆகும், தைக்கிறதுக்கு 1 இன்ச். அதனால் 5 இன்ச் லென்த்து 30 இன்ச் பிரெத்துக்கு இது மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஓரத்தை மட்டும் முதல்ல இது மாதிரி மெலிசாக 2 மடிப்பு மடித்து இப்போ ஸ்டிச் பண்ணிட போகிறோம். நம்ம மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதில் ரைட் ஹேண்ட் சைடுக்கு மேலே ஸ்கர்ட்டோட ராங் சைடு இதுக்கு மேலே வைக்கிறோம். இப்போ இதை வச்சு கால் அளவு தையல் போட போகிறோம். இது மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்கர்ட்டிலிருந்து 3 இன்ச்சை தவிர்த்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை நீங்கள் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்த மட்டும் நம்ம மெலிசாக மடித்து தைக்க போகிறோம். ஸ்கர்ட்டை விட 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை எப்படி மடித்து தைச்சிருங்க. இப்போது மேல் பகுதி இது மாதிரி மெலிசாக ஒரு மடிப்பு முதல்ல மடித்து தச்சிடுங்க. தச்சதுக்கப்புறமா இந்த பிசிறுகளை மேல் வாட்டத்தில் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு இதை இப்படி ஃபோல்டு பண்ணி இப்போ தையல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ இப்படி தையல் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டோட அளவு 2 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சஸ் தெரியும் மடித்து தைக்கும்பொழுது, ஆனால் நம்ம 5 இன்ச்சஸ் எடுத்தோம் அல்ல 1 இன்ச் வந்து மடிக்கிறதுக்கும் இன்னும் 2 இன்ச்சஸ் வந்து உள்ளே மடிக்கிறதுக்கும் சரியாயிட்ட பிறகு நமக்கு மேல் பக்கம் மட்டும் 2 இன்ச்சஸ் கரெக்டாக வருது. அப்போ நம்ம உடைய உயரம் வந்து கரெக்டாக நமக்கு கரெக்ட் நிற்கும். இப்போ இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்பொழுது கடைசியாக எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த 3 இன்ச்சஸ், அந்த 3 இன்ச்சஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி தைக்கும் பொழுது இந்த கிளாத்தை இழுக்காதீங்க, நார்மலாக இப்படி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு மேலே வளைவு வளைவாக தையல் வரும். இப்போ பார்க்கும்போது இப்படி மாதிரி நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு. இப்படி பெண்டாக இப்படி இப்படி இழுத்தோ இல்லை இப்படி பெண்டாக வளைவு வளைவாகவோ இல்லாமல் நீங்கள் நார்மலாக இப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருந்தால் நீங்கள் தைக்கிறது சரியாக தைக்கிறீங்கன்னு இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க பீஸை இப்போது நம்ம எப்படியே எடுத்துகிட்டு வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது மடித்து தைச்சதுக்கப்புறமா மேல் தையல் இப்படி ஓரமாக முதல்ல கால் அளவில் தையல் போட போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொக்கி வச்சு தைக்கும் பொழுது நமக்கு இது உள்ளே மடங்கிடும். இப்போ இது கொக்கி மாட்டுற இடத்துக்கு உங்கள் கொக்கி கூடவே இது மாதிரி பின் கொடுப்பாங்க, நீங்கள் இதுலேயும் மாட்டிக்கலாம். அப்படி எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க துணியில் எப்படி வச்சு தைக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். 10 இன்ச் நீளம்,
ரெண்டரை இன்ச் அகலத்துக்கு பீஸ் எடுத்து அதை நாலு பக்கமும் ஒரே ஒரு மடிப்பு மடித்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை எப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இப்படி அரை இன்ச் உள்ள இருக்கிற மாதிரி இப்படி மடிப்பு வச்சுக்கணும். மடிப்பு வச்சுட்டு இந்த ஓரத்தில் நீங்கள் இப்போ தையல் போடுங்க. இப்போ இது எப்படி மாதிரி ஒரு சைடு எப்படி தச்சு முடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பக்கத்தையும் இந்த ஓரத்தை எப்படி தைக்க போகிறோம் அதே கேப்பில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள குக்கி நுழையிறதுக்கான இடம் உங்களுக்கு உள்ளே இருக்குது. இப்போ இதை எப்படி வச்சு ஸ்கட்டில் தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கட்டோட இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க பீஸை இது மாதிரி வச்சுட்டு நாலு பக்கமும் முதல்ல தையல் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முனையிலிருந்து 4 இன்ச் அதே மாதிரி இதுல இருந்தும் 4 இன்ச். இதுல எப்படி நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ இதோட ஆப்போசிட்லயும் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இதுல எப்படி லூப் ஸ்டிச் பண்றதுன்றத இப்ப பார்க்கலாம். 3 இன்ச் நீளம், 1.5 இன்ச் அகலத்துக்கு பீஸ் எடுத்து இது மாதிரி ரோப் மாதிரி தச்சு உள்ளேருந்து வெளியே எடுத்து ரெண்டு பக்கமும் இது மாதிரி தையல் போட்டுடுங்க. போட்டுட்டு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை இன்ச் இப்படி மடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல முதல்ல இதை வச்சு ஸ்டிச் பண்ணிட போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கீழே நம்ம மடித்து தைக்கும் பொழுது கொஞ்சம் லூஸ் விட்டு, அதாவது 2 இன்ச் 2.5 இன்ச் கிட்ட வரும்பொழுது 1/2 இன்ச் மடிக்கிறோம் இல்லையா, அதை விட்டுட்டு இந்த இடம் லூஸ் விடணும். இந்த இடம் எதுக்கு நம்ம லூஸ் விடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெல்ட்டு வந்து அகலமாக இருக்கும். நீங்கள் கரெக்டான பெல்ட் அழகாக மட்டும் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வழியாக உங்களுக்கு பெல்ட்டு நுழையாது. அதனால் இப்படி லூஸ் விட்டு இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டு ஈஸியாக உள்ளே நுழையும். லூப்பும் நம்ம வச்சு முடிச்சிட்டோம். இப்போ சைட் ஜாயின் பண்ணும்பொழுது உள்புறமாக கீழேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது இந்த மேலே பெல்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட்டிலேருந்து 4 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு மட்டும் கேப் விட்டுட்டு இது கீழே இருக்கிறத சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் இல்லையா, இந்த பீஸை இப்படி பாதியாக மடிக்கும் பொழுது ஸ்கட்டை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போதும். இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு கொக்கியை இங்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பீஸை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் மிஷினில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பட்டை நூல் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறேன். கீழே இறக்கி இது மாதிரி ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த குக்கி பீஸை இப்படி ஒரு 1/2 இன்ச் இப்படி வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்போது இதை இப்படி பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தச்ச அந்த முடிச்சுகள்லாம் உள்ளே நமக்கு மறைஞ்சிரும். உங்களுக்கு இந்த ஓரம் ஃபினிஷிங் இப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குக்கி இது இருக்குது. இப்போ இதில் மாட்டும் பொழுது உங்களோட இடுப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இப்படி, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னாலும் இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். டைட்டாக வேணும்னாலும் இதை இப்படி டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கர்ட்டை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் கொக்கி வைக்கிற இடத்துக்கு பதில் அந்த
கொக்கியோட பார்ட்டே நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை துணி நம்ம மடித்து தைச்சிருக்க மாதிரியும் நீங்கள் வச்சு தைக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.